ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சூப்பர் சுவையான மாங்காய் சோறு எப்படி செய்ய தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மாங்காய் சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூணு மாங்காய் எடுத்துருக்குங்க ஒரு மாங்காய் நான் துருவிட்டேன் இந்த மாதிரி மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா திருவி எடுத்துக்கோங்க க்ரேட்டரில் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கங்க கடாயில் நூறு எம்எல் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்க்கலாம் அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்க்கலாங்க சேர்த்துட்டு மிதமான தீயில் வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுக்கு இந்த மாதிரி குபு குபுன்னு பொங்குதுன்னா நான் செக்லாட்னே கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேங்க தான் பொங்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்க்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க நல்லாயிருக்கும் நான் வந்து மூணு மாங்காய் சேர்க்கறதுனால இந்த அளவுகள்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் நீங்கள் மாங்காய் தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகள் சேர்த்துக்கோங்க இப்போ பன்னெண்டு பதிமூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குங்க அதை கீறிவிட்டு இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கூடவே மூணு காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேன் அதே ரெண்டு மூணாக கிள்ளி போட்டுக்கலாங்க சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்க்கலாங்க சேர்த்துட்டு மாங்காய் பாருங்கள் இந்த மாதிரி நான் தோளோடு தான் திருவிருக்கேன் தோளோடு நீங்கள் திருவிக்கலாம் மாங்காவை நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் இப்போ இந்த கடாயில் ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கலாங்க இஞ்சி வந்து மாங்காய் திருவணும் இல்லைங்களா அந்த கிரேட்டர்லேயே நான் திருவிணனால இப்போ இதில் சேர்த்துடலாம் அப்படி இல்லைனா அம்மியில நசுக்கி சேர்த்துக்கோங்க இல்லை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த கலவையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாங்காய் வந்து மூணு நாலு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துருங்க அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதே சமயம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பும் இதுக்கு நிறைய சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம மாங்காய் சாதம் சாப்பிடும் போது நல்லா இப்போது இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மாங்காவும் நல்லா வெந்திருக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெந்துருங்க நான் சொன்ன மாதிரி இப்போது திரும்பவும் நல்லா கலரி விட்டுக்கிட்டு இதில் வேணும்னா நீங்கள் வேர்க்கடலையே எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் சாதம் கலரும் போது வேர்க்கடையிலே சேர்த்து கலந்துக்கலாங்க நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி சேர்க்கலை வேணும்னா நீங்கள் சேர்த்துட்டு செய்யுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாங்காய் வெந்திரிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா மாங்காய் தூக்கு ஆறட்டும் நான் சாதம் வடிச்சிட்டு ஏற்கனவே தட்டில் ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மாங்காய் தூக்கு சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாங்க சாதத்தில் நல்லா மாங்காய் தூக்கு சேரணும் அதனால் நல்லா விட்டுக்கோங்க இப்போ இந்த மீதம் மாறுற தொக்கு நீங்கள் எடுத்து வச்சிருந்து ஒரு வாரம் வச்சிருந்து கூட சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போயும் தேவையோ அப்போ நல்லா கடாயில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் கலரி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்கள் சாதம் நல்லா கலரியாச்சு கலர்னதுக்கு அப்புறம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் மா வேர்க்கடலையை வறுத்து வச்சுருந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்குங்க க்ரன்ச்சியாக அவ்வளோதான் சுவையான மாங்காய் சாதம் ரெடி நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீட்டில் இந்த ஸ்டைல்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி வணக்கம்